டீல் வித் பீப்புள் ஹூ ஹர்ட் யூ, உங்களை புண்படுத்தும் நபர்களை எப்படி கையாள்வது. உங்களை யாராவது புண்படுத்துகிறாங்களா? உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்காங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க? யாரும் சொல்கிறாங்களா, ஐ டோன்ட் லைக் ஹிம், எனக்கு பிடிக்காது. உனக்கு சிலரை பிடிக்காது, சிலருக்கு ஒன்றா பிடிக்காது. அப்படி இருந்துச்சுன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் எ பிரச்சனை, ப்ராப்ளம். Someone who doesn't like you, எங்கே போனினாலும் சரி, எங்கே என்னத்தை மாற்றினாலும் சரி, வேலையிலையோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ ஏதாவது ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் வாங்க, அங்கே ஒரு ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இருப்பார், ஒரு சொந்தக்காரர் யாராக இருப்பாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க. தொந்தரவு மட்டுமில்லை, உங்களை புண்படுத்துகிறவங்க, புண்படுத்துகிறவங்க. அப்போ எப்படி அதை கையாளுறது? அதுக்கு தாவீது ராஜா ஒரு சங்கீதம் சொல்லியிருக்கார். அவரும் கஷ்டப்பட்டார் அந்த மாதிரி, அவரும் சொல்கிறார். ஆனால் அது எப்படி செஞ்சேன்னு பார்க்குறார் அவர். சங்கீதம் 119:86 என்ன சொல்கிறாரு? உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையாக இருக்கிறது, அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அப்போ இந்த பிரச்சனை மூணு இருக்குது எனக்கு. ஒன்று வந்து கடவுளுடைய வார்த்தை உண்மையாக இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை எனக்கு, கற்பனைகளெல்லாம் உண்மை. ஆனால் எனக்கு எனிமீஸ் இருக்காங்க, அவங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க. கற்பனை உண்மை உண்மையாக இருந்தாலும் இவங்க துன்பப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் எனக்கு என்ன வேணும்னா உன்னுடைய ஹெல்ப் வேணும், நீ நடுவில் வந்து அதை சரி பண்ணணுமையா, எனக்கு உதவி செய்யும் கேட்குறாரு. இந்த மூணு காரியங்களையும் பார்க்கலாம். அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்க போகிறது, கடவுளின் வார்த்தை எனக்கு உண்மையாக இருக்கிறது. அதாவது கடவுளின் எதிரிகள் ஏதாவது இந்த மாதிரி செஞ்சால் கூட கர்த்தருடைய வார்த்தை மாற போகிறதில்ல. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிவிடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன எனக்கு கஷ்டம் நடக்குது, எனக்கு துன்பம் நடக்குது, எனக்கு எல்லாம் என்னவோ அப்படின்னு பதறும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்மையில்லாமல் இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். வர்றது தான் எல்லாருக்கும், தப்பு ஒன்றும் இல்லை, வரும். பிரச்சனைகள் இல்லாமல் சந்தேகங்கள் இல்லாமல் லைஃப் கிடையாது. சந்தேகம் எல்லாருக்கும் வரும், எப்பேற்பட்ட பரிசுத்தமான இருந்தாலும் அவனுக்கும் சந்தேகம் வரும். அந்த சமயத்தில் திருப்பி நம்ம தாவீதோடு சேர்ந்து என்ன சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்மையாக இருக்கிறது. இதை சொல்லும் போது தான் விசுவாசம் தலைக்கும், திரும்பி வரும். திருப்பி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம், உடனே கர்த்தருக்கு நம்ம மேலே பிரியம் வருது. ஆஹா, என் பிள்ளை என்ன பிடிச்சிக்கிட்டான், விசுவாசம் இருக்குது, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நம்ம அதை சொல்லனா நம்மளே நம்பிக்கையை விட்டுருவோம். நம்பிக்கை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து உங்களால் அதை தவிர்க்க முடியாமல், தீர்க்க முடியாமல், சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ஆனால் கடவுளை நம்புகிறவனுக்கும் நம்பாதவனுக்கும் சந்தேகப்படுறவனுக்கு வித்தியாசம் என்னென்னா, சந்தேகப்படுறவன் பிரச்சனையிலையும் மூழ்கிடுவான், கடவுளை விசுவாசிக்கிறவன் அந்த பிரச்சனையிலேருந்து எப்போவும் வெளியே வந்துடுவான். எப்போவும், எவ்ரி டைம், அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுளை நம்புகிற ஆள் வெளியே வந்துடுவான். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா, இந்த பிரச்சனை இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை உண்மையாக இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு சந்தேகம் வர்ற விதமாக கடவுளுடைய எதிரிகள் செய்வாங்க. அதாவது நம்மக்கூடிய எதிரிகள் கடவுளுடைய எதிரிகள் கூட தவறான பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். எப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனைகள். சங்கீதம் 109 ஒரு வசனம் இருக்குது, ஆக்சுவலி 2-3 வசனம் இருக்குது. ஒன்று வாங்க, தீயோர் என்னை பற்றிய பொய்களை கூறுகிறார்கள், உண்மையற்ற காரியங்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தீயோர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை பற்றி பொய்களை சொல்கிறார்கள், உண்மையற்ற காரியங்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அது செய்யலையே, நம்ம என்னை ஏன் தப்பாக சொல்கிறானுங்க, ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட், வை பீப்புள் ஆர் டாக்கிங் lies about me, I didn't do that, நான் செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு துன்புறுத்தல் நமக்கு, அதுவே ரொம்ப நம்ம ஹர்ட் பண்ணோம். இதை சொல்லித்தான் அவங்க எதிரிகள்ன்றதை ப்ரூவ் பண்ணுறானுங்க. ஏன்னா கடவுளுடைய எதிரிகள் பொய் தான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா, கடவுளுடைய எதிரி சாத்தான், சாத்தானுடைய பிறப்பே பொய் தான், அவருடைய பிதாக்கள் எல்லாமே பொய்கள் தான்,
அவன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே போய் தான். சத்தியம் அவன் ஒரு காலம் இல்லை. அதனால் நம்முடைய எனிமிகள் பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போய் தான் சொல்லுவாங்க. நமக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உண்மையற்ற காரியங்களை அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் கவலைப்படக்கூடாது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, கடவுளின் உதவி மட்டுமே என் நம்பிக்கைன்றார் அவர். அந்த வசந்த 119:85 பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்களுடைய சகாயம் தான் எனக்கு வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. சங்கீதம் 138:7 ஒன்று சொல்கிறாரு, தேவனே நான் தொல்லையில் சிக்குண்டால் என்னை உயிரோடு வாழ விடும், என் பகைங்கர்கள் என்னிடம் கோபமாக இருந்தால் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும். ரொம்ப சிம்பிள் ப்ரேயருங்க இது. இதை செய்கிறதுக்கு முடியாமல் நிறைய பேர் அப்படியே உட்காந்து, ஐயோ என்ன இப்படி போகணுமோ, நான் ஃபாஸ்டிங் இருக்கணுமோ, நான் இந்த ஊழியக்காரருக்கு காசு கொடுக்கணுமோ, அந்த ஊழியக்காட்டுக்கு போகணுமோ, அவர்கிட்ட ஜபத்தை கேட்கணுமோ, இந்த கூட்டத்துக்கு போகணுமோ, இதை செய்யணுமோ, அதை செய்யணுமோன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சின்ன சிக்கல் வந்துட்டா போதும், இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. ஆனால் கடவுள்கிட்ட வந்து அமர்றது கிடையாது. ஆண்டவரே நான் தொல்லையில் சிக்குண்டிருக்கிறேன், என்னை வாழ விடும், என் பகைங்கர்கள் என்னை பற்றி பொய் சொல்லித்தர்றாங்க, கோபமாக இருக்கிறாங்க என் மேலே, ஆனால் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும். இதை செய்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம? எனக்கு அதான் புரியல. வாழ்க்கையில் பல காரியங்களை செய்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலையை தேடுறோம், கஷ்டப்பட்டு வேலையை செய்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எல்லாமே கஷ்டம்தான். தாய்மார்கள் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய பிறக்கிறாங்க. எல்லாம் கஷ்டம் இல்லாமல் எதுவும் இல்லை. காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எல்லோரும் கஷ்டப்படணும். வீட்டில் கஷ்டம், வேலையில் கஷ்டம், படிப்பில் கஷ்டம். ஆனால் எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்ம வெளியே வந்துடுவோம். சில கஷ்டங்கள் நம்ம அப்படியே அமைக்கிறோம். அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நம்ம கர்த்தர்கிட்ட போக பழகணும். துன்பம் இல்லாத ஆளே கிடையாது. உன்னை துன்புறுத்தவங்க இல்லாதவங்களே இல்லை, உன்னை ஹர்ட் பண்ணாதவங்களே கிடையாது. எல்லோரும் பண்ணுவாங்க. ஹர்ட்டிங் எல்லாம் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் என்ன யார் துன்புறுத்தாலும், என்ன யார் என்னை பற்றி பொய் சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள், உறுதிமொழிகள், அது பூரா உண்மை. ஒன்று கூட பொய் கிடையாது. பொய் அங்கேருந்து வரும், அந்த சைடிலிருந்து, கர்த்தர் சைடிலிருந்து வர்றது பூரா சத்தியம், உண்மை, உண்மை, உண்மை. அப்போ அவர், நான் உன்னை காப்பாற்றுவேன், என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார். காப்பாற்றுவேன்றாரு. அப்போ உண்மை இருக்குது, சகாயம் பண்ணுறேன்றாரு. நடுவில் ஒரு சின்ன பிரச்சனையும் தேவீங்க, மனுஷங்க பண்ணுறது. இந்த மனுஷங்கள்லாம் யார் கர்த்தனுக்கு ஒரு கால் தூசு ஃபூ அப்படின்னா ஓடி போயிடுவாங்க. ஆகையினால நீங்கள் தைரியமாக கத்துட்டு வரணும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கத்துட்டு வாங்க, தைரியமாக வாங்க, சந்தோஷமாக வாங்க, பயப்படாமல் வாங்க. ஏன்னா வர்றவங்க அவ்வளோ பேருக்கும் ஒரு உதவி செய்வார். ஒருத்தரை கூட வேணான்னு சொல்ல மாட்டார். நீ தேடி வந்துட்டீன்னா, நீ உன்னை தாழ்த்திட்டீன்னா, ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேணும், நீர் இல்லாமல் இருக்க முடியாது, நானும் ஒரு பூச்சி, நானும் ஒரு பாவி, என்னை மன்னியும், எனக்கு உயிர் கொடும், உயிர் கொடும், நான் சொல்லையில் இருக்கிறேன், இந்த தொல்லையிலிருந்து என்னை தூக்கி தூக்கி, எனக்கு உயிர் கொடும், உயிர் கொடும், எனக்கு வேண்டாதவங்கள்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுமையா அப்படின்னு வந்து தாழ்மையாக கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். கேட்குறவங்களை எல்லாருக்கும் செய்வார், உனக்கு இன்னைக்கு செய்வார். கீத வாழ்த்தல் கீ